हेलो एवरीवन, वेलकम बैक टू माय वर्ल्ड। इन द वीडियो ले नंबर पूजा वेसल्स क्लीनिंग टिप्स एंड ट्रिक्स पति पाकला। इन द वीडियो वंदे बिगिनर्स को रोम्बे यूज़फुला रुको। वांगा नम्बर वीडियो कुले पोला। फर्स्ट क्लीन पन्रतक ओर प्लेट ले एलुमिच्च साइज़ अलव पुली एड़त्तिरुका। अप्रम ओर स्पून अरिसी मावु, निंग अरिसी मावु को बदला कोल मावु इरुंदा अधियों आड़ पनिकला। अप्रम हाफ लेमन ना வந்து க்ளீனிங் க்கு ரெண்டு ஸ்டெப் யூஸ் பண்ணுவேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இத யூஸ் பண்ணி வாஷ் பண்ண போறோம். நான் இப்ப வந்து ஒரு குட்டி ஸ்க்ரப் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண போறோம். அந்த பீதாம்பரி பவுடர் வந்து எல்லா grocery shops லயும் கிடைக்கும். இது நான் கொஞ்சமா ப்ளேட்ல எடுத்துக்கறேன். வாங்க இப்போ நம்ம எப்படி வாஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புளி, செகண்ட் ஸ்டெப் பீதாம்பரி பவுடர் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்ல ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முன்னாடி வச்சிருந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் போற அளவுக்கு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த புளி, அரிசி மாவு, லெமன் இதெடுத்து நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன். இதுல புளி பாத்தீங்கன்னா அந்த black ஆன ஸ்மோக்கி டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். அதே மாதிரி அரிசி மாவு இல்ல கோல மாவு வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பா இருக்கும். லெமன் வந்து ஒரு குட் க்ளீனிங் ஏஜென்ட் எல்லாருக்கும் தெரியும். இது மூணுத்தையும் நல்லா mix பண்ணி ஒரு டைம் நல்லா தேய்ச்சிக்கலாம். இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 to 70% வந்து நல்லாவே க்ளீன் ஆயிடும். இதுக்கு வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணவேனா நம்ம வந்து அந்த புளி வச்சியே நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா எல்லா சைடும் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம இத வாட்டர்ல ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்பவே நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து எதுக்காக நம்ம பண்றோனா மீதி இருக்க கொஞ்சம் நஞ்ச அந்த அழுக்கும் நல்ல ஒரு ஷைனிங்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பீதாம்பரி பவுடர் போட்டு இன்னொரு டைம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறோம். ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக பீதாம்பரி பவுடர் தொட்டு நான் நல்லா தேய்ச்சிக்க போகிறேன். நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான், இதை நம்ம இப்போ வாஷ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா ஷைனிங்காக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பாத்திரத்தையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்க எல்லா பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் எப்படி வைக்கிறதுன்றது பிகினர்ஸ்க்காக நான் காட்டுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காமாட்சி அம்மன் விளக்கு வாங்குறீங்க அப்படின்னா இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து அம்மன் இந்த மாதிரி கரும்பு வச்சுட்டு தான் இருக்கணும். அதுதான் ஒரிஜினல் காமாட்சி அம்மன் விளக்கு. இப்போ வர்றது எல்லாமே கஜலட்சுமி அம்மன் அந்த மாதிரி அம்மன் தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டிப் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த கூரை இருக்குல்ல அந்த விளிம்பில் வந்து வா போ அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவாங்க. கடைசி இது வந்து வா அப்படின்னு சொல்லி முடியணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வாங்கணும், அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாங்கும்போது அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பூஜா வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு எந்த மாதிரி பொட்டு வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் நான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு எப்படி பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு பொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் அந்த மஞ்சள் அப்படியே ரெண்டு சைடும் நம்ம வந்து ஃபுல்லாக மஞ்சள் பூசிக்கலாம். அதுக்கப்புறம் சாமியோட கிரீடத்து மேலே வந்து ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். அதுக்கப்புறம் சாமியோட பாதத்தில் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன்.
அப்புறம் இந்த ஒரு ஒரு சைடும் ரெண்டு ரெண்டு போட்டு வச்சுக்கிறேன். இந்த சைடு ரெண்டு, அந்த சைடு ரெண்டு. நீங்கள் மஞ்சள் வந்து கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியமாக கரைச்சிடாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆமச்சம்மன் அந்த விளக்கில் வந்து எந்த பூஜா வெசல்ஸ்னாலும் அதில் வந்து ஒட்டாது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியை கரைச்சிட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி வழிஞ்சிட்டு போயிடும். அதனால் கரெக்டான பதத்தில் பார்த்து கரைச்சிக்கோங்க. நீங்கள் பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது ட்ரையாக தான் இருக்கணும், ரொம்ப ஈரமாக இருக்கும் போதே வச்சிடாதீங்க. அதே மாதிரி இப்போ குங்குமம் வைக்கிறதுக்கு இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் வந்து காயறதுக்கு முன்னாடி லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் போதே குங்குமம் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இதில் வந்து நான் ஃபுல்லாக குங்குமம் பூச போகிறதில்ல, மூணு சென்டரில் ஒன்று, மேலே ஒன்று, கீழே ஒன்று, மூணு சைடு மட்டும் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடும் வச்சுக்க போகிறேன், மூணு பொட்டு மட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லா சாமிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சாமி படத்தை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். நான் எப்போவுமே வந்து படத்தை கலட்டி க்ளீன் பண்ணிட்டு தான் மாட்டுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் எல்லாம் போய் முன்னாடி வச்சுருந்த மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு வெட்டான கிளாத் வச்சு நீங்கள் தொடக்கணும். இப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இது ஒன்று சாம்பிளுக்கு ஒரு சாமிக்கு மட்டும் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வேலில் ஒன்று, நெத்தியில் ஒன்று வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா சாமிக்கும் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.